மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து முளைக்கட்டின பயிரில் எப்படி சூப்பராக குருமா செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இந்த குருமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தியானது கூட. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ் இதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த முளைக்கட்டின பயிர் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு பிரிஞ்சலை, 3 லவங்கம், அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம், அப்போ தான் வந்து வெங்காயம் ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு உளுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உளுது அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை வாசனெலாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு தக்காளியை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கின பின்னாடி நம்ம முளைக்கட்டின பயிர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதோடைய பச்சை வாசனெலாம் நல்லா போட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இது கூடவே இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குருமாவுக்கு வந்து சேர்த்துருக்க முளைக்கட்டின பயிருடைய அளவு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து இதை மூடி வச்சு 4 விசில் விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 4 விசில் வந்த பின்னாடி நல்லா ப்ரெஷர் போன பாடி மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக முளைக்கட்டின பயிர் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பயிர் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ஸோ இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான முளைக்கட்டின பயிர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.